எங்களை கூட்டணி சார்ந்த அவரா இருக்கலாம், அல்லது இப்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களா இருக்கலாம், அரசியல்வாதிகளா இருக்கலாம், எல்லா சிவில் அரசியல்வாதிகளுமே விடுதலை புலிகளையும் தமிழ் போராளிகளையும் திட்டு தீர்த்தவர்கள் தானே, திட்டு தீர்த்தவர்கள் தானே. தமிழர்களுக்கு நியாயம் வழங்க மறுத்த காரணத்தினாலேதான் இத்தனை நிகழ்ந்தது. ஒரு பிரதேச சபை, ஒரு டவுன் கவுன்சில் கூட தலைவராக இருந்து அனுபவம் இல்லாத ஒரு நபரை முட்டாளை, அடிமுட்டாளை, படுமுட்டாளை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆகிவிட்டு பொழுது திண்டாடுகிறீர்கள். ஜனாதிபதி, பிரதமர் போன்ற அரசாங்கத்தின் அமைச்சர்கள் முடமுடக்கப்பட்டு அவர்கள் இன்று வேறு வழி இல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச தன் அலுவலகத்தையே அந்த மாளிகைக்கு மாற்றியிருக்கின்றார். அது மாளிகை சுற்றி தடுப்பு கவல் போடப்பட்டிருக்கின்றது. ஆக அங்கேதான் அவர் இருக்கின்றார். அவர் இல்லை, ராஜபக்ச குடும்பம் சொன்னது போல கொடுங்கோல் குடும்பம், அது கொடுங்கோல் குடும்பம். தங்களது சொந்த லாபத்துக்காக, வசதி வாய்ப்புக்காக எதையும் செய்ய தயங்காத, எதையும் செய்ய தயங்காத, அது அது சொல்லால் சொல்லால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், சிந்தனையால் இருக்கலாம், அனைத்து தவறுகளையும் செய்வதற்கு கூச்சப்படாத, வெக்கப்படாத, அச்சப்படாத ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு, எனது உதவியாளருக்கு வந்து எனது எனக்கு ஒரு ஜனாதிபதி கடிதம் அனுப்புகின்றார், கடை அடுப்பதற்கான சரியான நேரடியான விலாசம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். இன்னும் சில வாரங்களுக்கு, ரெண்டு வாரங்களுக்குள்ளே இலங்கையின் நிலைமை படுமோசமாக போய்விடும் என்று எதிர்பார்த்து எதிர்குரல் கூறப்பட்டிருக்கிறது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் ஊடறுப்பு, வணக்கம் தமிழரசு. சொல்லுங்கள். இலங்கையினுடைய நிலைமைகளை உங்களிடம் கேட்பது சால பொருத்தமானது என நினைக்கின்றேன். குறிப்பாக தென்னிலங்கையில் நீங்கள் நிற்காத இடம் இல்லை என்கின்ற அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் மக்களோடு நிற்கின்றீர்கள், இரவு வேளையில் நிற்கின்றீர்கள், வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்ட இடங்களில் கூட போலீஸ் அதிகாரிகளுடன் பல்வேறுபட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடுகின்றீர்கள். கொழும்பின் நிலைமை என்னதான் நடக்கின்றதை? கொழும்பு இலங்கை தலைநகரம், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே தலைநகரமாக கொழும்பு இருந்து கொண்டிருக்கின்றது. கொழும்பின் ஒரே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கின்றேன். ஆகவே எனது கடமையை, மக்கள் என்னை எதற்காக வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பினார்களோ கடமை செய்வதாக நினைக்கின்றேன். அதை விட வேற எதுவும் பெரிதாக கிடையாது. எப்படி இருந்தாலும் கூட கொழும்பில் என்று தரைமட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும், அதே போல பாராளுமன்றத்திலும், ஜனாதிபதி செயலக வளைவிலும், பிரதமர் செயலக வளைவிலும், பிரதமர் இல்ல செயலக இல்ல வளைவிலும் கூட இலங்கையின் நிலவக்கூடிய நிலைமை அப்பட்டமாக எதிரெடுத்துக் கொண்டிருக்கின்றது நினைக்கின்றேன். உண்மையில கொழும்பு என்பது உங்களுக்கு தெரியும், இங்கே தான் நாட்டு தலைநகரம் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே தான் நாட்டு தேசிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி செயலகம் இருக்கின்றது, பிரதமர் செயலகம் இருக்கின்றது, அமைச்சர்களின் தலைமை காரியாலயங்கள் இருக்கின்றன, பாராளுமன்றம் இங்கே தான் இருக்கின்றது. ஆகவே இது முழு நாட்டை இன்று பிரதிபலித்துக் கொண்டிருப்பதாக நினைக்கின்றேன். கொழும்பினுடைய தலைநகரம் இன்று கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக முடக்க நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட சிரமங்கள், மக்கள் நாளாந்தம் அழுகின்றார்கள், எங்களால் 1000 ரூபாயை தினக்கூலியாக பெற்றுக் கூட வாழ முடியாது என்று. ஆனால் ஆட்சியாளர்களுடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல. புதிய அமைச்சரவை நியமிக்கப்படுகின்றது, புதிது புதிதாக அவர்கள் பல்வேறுபட்ட இலங்கையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை போன்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள். அடுத்த கட்டம் என்னவாகத்தான் இருக்க போகின்றது? இலங்கையிலே, குறிப்பாக கொழும்பிலே, நாட்டிலே இருவகையான முடக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று மக்கள் சந்திக்கும் முடக்கங்கள், அதாவது மக்கள் தங்கள் நாளாந்த இயல்பான வாழ்க்கை கொண்டு செல்ல முடியாத காரணத்தினாலே கியூ வரிசைகள் நிற்கிறார்கள், அந்த வரிசைகள் நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உணவு, மருந்து, எரிபொருள், எதுவாக இருந்தாலும் வரிசைதான், வரிசையோ வரிசை, அப்படித்தான் இருக்கின்றது. அது ஒன்று, அது ஒரு முடக்கம். மக்கள் முடக்கப்படுகிறார்கள், வரிசைகளில் முடக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி மறுபுறத்திலே
ஜனாதிபதி, பிரதமர் போன்ற அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எல்லாம் கூட முடக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். அவர்கள் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக மக்களால் முடக்கப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி செயலகம் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி பிள்ளை என்னவென்றால், செயலகத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பழைய முன்னாள் இன்னாள் ஜனாதிபதி மாளிகை இருக்கின்றது. அதிலே எந்த ஜனாதிபதியும் வசித்ததில்லை. கடந்த காலங்களில் அது மகாராணியாரின், பிரிட்டிஷ் மகாராணியாரின் மாளிகையாக இருந்தது, மகாதேசாதிபதியின் மாளிகையாக இருந்தது, ஜனாதிபதி மாளிகையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வேறு வழி இல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச தன் அலுவலகத்தையே அந்த மாளிகைக்கு மாற்றியிருக்கின்றார். அது மாளிகை சுற்றி தடுப்பு கவல் போடப்பட்டிருக்கின்றது. ஆக அங்கே தான் அவர் இருக்கின்றார். அவர் செயலகத்துக்கு செல்ல முடியவில்லை. அதே போல சில நாடுகளுக்கு முன்னாடி இருந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இல்லமான அலரி மாளிகையும் முடக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் அதுக்கு முன்னாலேயும் கூட மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடைசியாக ஏற்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவை போலீஸ் நாடினாலும் கூட நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு தருவதற்கு மறுத்துவிட்டது. அதுக்கு முன்னாலே சில தினங்களுக்கு முன்னாலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக வந்து, கூட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக வந்து அவர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட ரகசியமாக தந்திரமாக கிட்டிகாரத்தனமாக அவர்கள் தங்களது பாதை திருப்பிக் கொண்டு விஜயராமாவத்து குழும்பு 7 கருவா தோட்ட பகுதியில் கூடிய பிரதமர் இல்லத்தை சென்று முடக்கினார்கள். இன்று பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான அடரை வாடகை முடக்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக இந்த ராஜபக்ச பெமிலி குடும்பத்தினரை நீங்கள் விமர்சித்து வந்தவர். அரசியல் ரீதியாக எந்த ஒரு காலப்பகுதியிலும் நீங்கள் ஒட்டுமில்லை, உறவும் இல்லாத ஒரு அரசியலை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் இவர்களுடைய அழுத்தம் அல்லது இவர்களை கண்டால் மக்கள் அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இன்று அதனையும் தாண்டி இவர்களுக்கு எதிரான போராட்டம் வீறு கொண்டிருக்கின்றது. அந்த பலம் மக்களிடம் எங்கிருந்து வந்தது? இதுக்காக நாங்கள் எதிர்பார்த்தோம். சொன்னது போல இன்று 2022 வருடத்திலே கூட்டா கோ ஹோம், கூட்டா வீட்டுக்கு போங்கள் என்ற அந்த கோஷம் வானலா ஒழிக்கின்றது. நாங்கள் 2005 வருடத்திலேயே இந்த கோட்டா பாதுகாப்பு செயலாளராக இந்த காலகட்டத்திலே பலமாக பாதுகாப்பு செயலாளராக இந்த காலகட்டத்திலே சிங்கள மக்கள் இன்று அவருக்கு எதிராக போராடும் சிங்கள மக்கள் அவர் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு தேசிய வீரன் என்று கொண்டாடி மகிழ்ந்து பிறகு யுத்த முடிவுக்கு பிறகு பாட்சோறு சாப்பிட்டு அவரை ஒரு துட்டக்கமன மறு அவதாரமாக கருதிய காலகட்டத்திலே கூட நாங்கள் இவருக்கு எதிராக அன்றைய நாங்கள் கோட்டா கோவோம் என்று சொன்னோம். நானும் எனது நண்பன் போராட்டக்கலை நண்பன் ரவிராஜும் இதை சொன்னோம். ஆகவே அன்று நாங்கள் தனித்திருந்தோம். என்று நாங்கள் தனித்திருக்கவில்லை. இன்று அவரை தூக்கி வைத்து கொண்டாடிய அந்த சிங்கள மக்களை அவரை எதிர்க்க தொடங்கியிருக்கின்றார். இது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, எனக்கு ஆச்சரியம் இல்லை. ரவி இருந்தாலும் கூட அப்படித்தான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டார் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த கொடுங்கோலன் வரலாறை படித்தான். இவர் எப்பொழுதுமே இவர் ஆரம்பத்திலே தங்கள் மக்களால் போட்டி புகழப்பட்டாலும் கூட அந்த போட்டி புகழிலே இந்த அந்த மயக்கத்திலே மயங்கி எண்ணிக்கையிலே சிறுபான்மை இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கி அடக்கி ஆள முற்பட்டாலும் கூட பிற்காலத்திலே அதே எவரால் தூக்கி சிலாய்த்து பேசப்பட்டார்களோ அதே மக்களாலேயே அந்த கொடுங்கோளர்கள் தூக்கி எறியப்படுவது உலக வரலாறு. உலக வரலாறு எனக்கும் தெரியும், ரவிக்கும் தெரியும் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அவ்வளவுதான். இன்று பார்த்தால் இந்த மக்களை மத்தியிலே தொடர்ச்சியாக கோட்டாவ ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தாரின் உங்களுக்கு கேள்வி அங்கேதான் இருக்கின்றது. குடும்பத்தாரின் தவறுகள், குற்றங்கள், பிள்ளைகள், கொள்ளைகள், ஊழல்கள் எல்லாம் தெரிந்தான் இருந்தன. கடந்த 2019 வருடத்திலே இவருக்கு இலங்கை வரலாறு காண முடியாத அளவுக்கு 69 லட்சம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அன்று கூட நான் நிச்சயமாக நினைக்க நம்புகிறேன், பொறுப்பட கூறுகின்றேன், இந்த ராஜபக்ச குடும்பத்தாரின் தவறுகள், ஊழல்கள், பிள்ளைகள், கொலைகள் அனைத்தையுமே மக்கள் அறிந்துதான் இருந்தார்கள். அறிந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி சிங்கள பௌத்த தேசியவாதம் பெரிதாக எதிரொலித்த காலத்தினாலே அந்த தேசியவாதத்துக்கு முன்னாலே இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு அவர் வாக்களித்தார்கள். 20-25 பேர் பாராட்டப்படுத்திருக்கின்றார்கள். 20-25 பேருக்கு வெளியிலே புதிதாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணப்பாட்டில் அவர்கள் வாக்களித்தார்கள். இப்பொழுது பார்த்தால் அந்த கணிப்பு பிழைத்து விட்டது அவர்களுக்கு. அவர்களது நேரடியாக அவர்களை பாதிக்கும் அளவுக்கு இன்று நாட்டின் பிரச்சனைகள் உணவு, மருந்து, பெட்ரோல், மின்சாரம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த அவரை வாக்களி சிலாகித்த அந்த மக்களை இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்று கொழும்பிலே அது காலிபு தொடராக இருக்கலாம், நாடு முழுக்காக இருக்கலாம், தெளிவாக சொல்கின்றேன் தமிழக அரசு, கேட்டுக்கொள்ளுங்கள், போராடக்கூடிய மக்களிலே, போராடுகின்ற மக்களிலே மிக பெரும்பாலோர், மிக மிக பெரும்பாலோர் அந்த 69 லட்சத்தை சார்ந்த மக்கள் தான். அவரை எதிர்த்து அன்றே போராட தொடங்கிய நாங்கள் பொறுமையாக அமைதியாக நிதானமாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தான் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு விரக்தி அடைந்த நிலையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் ஒரு சிலவற்றை நீங்கள் விடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆனாலும் கூட லூயிஸ் ஆபர் அம்மையார், முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர், இலங்கைக்கு வந்தபோது அவருக்கு எதிரான கெடுபிடிகளை விதித்ததில் இந்த அரசை நீங்கள் மறந்துவிட முடியாது. அவரோடு
கூடுதலான பயணங்களை அவர் இலங்கைக்கு வந்தபோது மேற்கொண்டிருந்தீர்கள். யாழ் குடாநாடு சென்ற போது மக்களை சந்திக்க விடாமல் அந்த இரும்பு கதவுகளால் அவர்களை கொண்டு அடைத்து வைத்திருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. மக்களை அவர் இலங்கை சென்று வந்த பின்னரே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இந்த மனித உரிமைகள் விடயத்தில். நீங்களும் அந்த காலப்பகுதியில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் உங்களுடைய பாதுகாப்பையும் மேற்குலகம் கண்காணித்து நீங்கள் விரும்பாத சூழ்நிலையிலும் கூட நீங்கள் ஒரு மாத காலம் அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி சர்வதேசமே நடுங்கிய ராஜபக்ச குடும்பத்துக்கு என்னதான் நடந்தது? இல்லை, ராஜபக்ச குடும்பம் சொன்னது போல கொடுங்கோல் குடும்பம், அது கொடுங்கோல் குடும்பம். தங்களது சொந்த லாபத்துக்காக வசதி வாய்ப்புக்காக எதையும் செய்ய தயங்காத, எதையும் செய்ய தயங்காத, அது அது சொல்லால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், சிந்தனையால் இருக்கலாம், அனைத்து தவறுகளையும் செய்வதற்கு கூச்சப்படாத, வெக்கப்படாத, அச்சப்படாத, எந்த சட்டங்களையும் மதிக்காத, சட்டங்கள்னா உள்நாடு சட்டங்கள் மட்டுமல்ல வெளிநாடு சட்டங்கள், சர்வதேச நியமங்கள் இருக்கின்றன. ஒரு நாடு அரசாங்கம் ஜனாதிபதி பிரதமர் சொல்லும் பொழுது உள்நாட்டை மட்டுமல்ல உலக ரீதியாக அவர்கள் தங்கள் சட்டங்கள் நியமங்களை அவர்கள் மதிக்க வேண்டும். லூயி ஆபர் அன்று 2006 வருடத்திலே வந்தார். அப்பொழுது இறுதி யுத்தம் நடந்த காலகட்டம். அதுக்கு பிறகு நவி பிள்ளை வந்தார். அதுக்கு பிறகு கடைசியாக இருந்த ஐநா அதிகாரிகளும் வந்தார்கள். அவர்கள் வந்த காலகட்டம் யுத்தம் முடிந்த பிறகு சமாதானம் என்று சொல்லப்பட்ட காலகட்டம், அமைதியான காலகட்டம். ஆனால் லூயி ஆபர் வந்தது அவரை இலங்கை கொண்டு வருவதற்கு ஒரு விரும்பியிருக்கவே இல்லை. ஆனா வேறு வழி இல்லாமல் அழுத்தம் காரணம் உள்நாட்டு அழுத்தத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம், வெளிநாட்டு அழுத்தத்தை அவங்களை ஏற்படுத்தினார்கள். அழுத்தி ஆக வேண்டும். இல்லாவிட்டால் சர்வதேச மகாசபையான ஐநா சபையிலே இலங்கை அங்கத்துவமாக இருக்கின்றது என்றால் அது அதுக்கான இடம் கொடுத்தே ஆக வேண்டும். ஐநா சபையின் முக்கியமான உறுப்பான மனித உரிமை ஆணையத்தின் ஆணையாளரை இலங்கை வர வேண்டாம் என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. அப்படி சொல்வீர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஐநா சபையிலே தொடர்ந்து இருந்திருக்க முடிய அளவை ஏற்பட்டிருக்கும். அந்த அடுத்த காரணமாக தான் வந்தார். ஆகிய வந்த பிறகு கூட அவருக்கு கெடுபடி காட்டப்பட்டது. அவரை அழைத்து வந்த வளைப்பது காரணமாக இருந்த எனது மீதும் எனது மக்கள் கண்காணிப்பு குழுவின் மீதும் பாரிய கெடுபடி காட்டப்பட்டது. ஆக அதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் போராடினோம். அந்த அதுதான் இலங்கையிலே கடத்தப்பட்ட கணவன் போன கப்பம் பெற வைக்கப்பட்ட கப்பம் செலுத்த வைக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு முகம் கொடுத்த தமிழ் மக்களை, குறிப்பாக முக்கியமாக தமிழ் மக்களை, தமிழ் மக்கள் தரன்று, வேறு யாரும் ஆபத்து இருக்கவில்லை, தமிழ் மக்கள் கொண்டு தரந்தது. ஆக தமிழ் மக்கள் கொண்டு தரந்தது அந்த தமிழ் மக்களை அந்த அந்த துயரக் குரலை அதிகாரபூர்வமாக சர்வதேச நிறுவனம் ஒன்றின் ஒரு தலைவர், ஒரு முக்கிய பொறுப்பிற்கு ஆணையாளர் கேட்டது அன்றுதான். கொழும்பிலே ஐநா அளவிலே கேட்டார். அதுதான் அந்த அரசாங்க ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அந்த அந்த கூக்குரல் தான் அன்று தங்கள் பிள்ளைகளையும் தாய்மார்களும் தங்கள் சகோதரர்களை இழந்த சகோதரர்களும் சகோதரிகளும் தங்கள் பெரியவர்களை இழந்த குழந்தைகளும் எழுப்பியது அழுகுரல் தான் இன்று ராஜபாஸ் குடும்பத்தில் சாப தலையிலே சாபமாக விடுத்திருக்கிறது என்று நான் குறிப்பிட கூறி வைக்க விரும்புகின்றேன். தேர்தல் திணைக்கழகம் ஒரு முக்கியமான அழைப்பினை விடுத்திருக்கின்றது. நாடாளுமன்றில் உள்ள அனைத்து கட்சிகளையும் இணைத்து அமைச்சரவையினை அமைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டிருக்கின்றது. இந்த கருத்தினை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள், தேர்தல் ஆணைக்குழு இந்த காலப்பகுதியில் இந்த அழைப்பினை விட்டிருப்பதனுடைய பிரதான காரணம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது? இல்ல, தேர்தல் ஆணையகத்துக்கு இத்தகைய ஒரு அழைப்பு விடுப்பதற்கு உரிமை இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. அது அவர்களது மேண்டேட்டம் சொல்லக்கூடிய ஆணையிலே ஒரு பகுதி என்று நான் நினைக்கவில்லை. இது ஆக ஏற்கனவே அரசியல் கட்சிகள் இத்தகைய இடைக்கால அரசு, சர்வகட்சி அரசு என்ற பல பெயர்களிலே பல சாத்தியங்களை ஆராய்ந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கின்றோம். இதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு அரசை அமைக்கப்பட வேண்டும் என்ற காரணம் இருக்கின்றது. அதுக்கு அது தடையான விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கிடையிலே யாரது தேவையை பூர்த்தி செய்வதற்காக இத்தகைய ஒரு அழைப்பை தேர்தல் ஆணையாளர், தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விடுத்திருக்கான எனக்கு தெரியவில்லை. இது எப்படி இருந்தாலும் கூட இது ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. இந்த காலப்பகுதியில் தான் தேசிய அரசு, மற்றையது அனைத்து கட்சிகளினுடைய அரசு என்கின்ற இரண்டு பதங்களை இலங்கையில் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேசிய அரசு நிறுவுவதில் உங்களின் நிலைப்பாடு என்ன? இப்படித்தான் பாருங்கள், இப்பொழுது இந்த நாட்டிலே இது ஒரு ஜனாதிபதி முறைமையான ஆட்சி, பிரதமர் முறைமையான ஆட்சி அல்ல. இப்ப அந்த காலகட்டத்தினாலே ஜனாதிபதி என்பவர் கோட்டாபய ராஜபக்சே தான் பெறுகின்றார். அவர் எவராக இருந்தாலும் கூட ஜனாதிபதி பதவிக்கு இப்பொழுது பாரி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 20 திருத்தத்தின் மூலமாக சர்வதிகார சட்டப்பூர்வமான சர்வதிகாரி என்ற நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். அதை நாங்கள் 20 திருத்தத்தை நாங்கள் எதிர்த்து வாக்களித்தவர்கள் நாங்கள். ஆதரித்து வாக்களித்தவர்கள் அல்ல, ஆதரித்து வாக்களித்தவர்களிலே பெரும் பகுதியினர் இப்பொழுது ஒரு கரிசமான பகுதியினர் அரசாங்கத்தில் விலகி வந்து ஒரு 50 பாராளுமன்ற விலகி வந்து வெளியே நிற்கிறார்கள். தனித்துவமாக சுயேட்சையாக நிற்பதாக சொல்கிறார்கள். ஆனா அவர்கள் 20 திருத்தத்துக்கு ஆதரித்து வாக்களித்தவர்கள், இந்த ராஜபக்சவின் கரங்களை பலப்படுத்தியவர்கள். அந்த குற்றச்சாட்டு மத்தியிலே தான்
வெளியே வந்திருக்கின்றார்கள். வெளியே வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்கள் மத்தியிலே நம்ம செயல் மூலமாக மன்னிப்பை கோரியிருக்கின்றார்கள். அதன் காரணம் அது மட்டுமல்ல, கடந்த வாரத்தில் பார்த்தா பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து எங்களது அரசாங்கம் இப்பொழுது 20 திட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டு 10 மதி கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னார். சொல்வது என்பது மக்கள் மத்தியிலே மன்னிப்பை கோருகிறார். ஏன்னா 20 கொண்டு வந்தது அவர்கள் தான், நாங்கள் அல்லவே. நாங்கள் அன்று மதிக்கின்றோம், இன்று மதிக்கின்றோம். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் 2005 இருக்கிறோம் தமிழர்களாக. நாங்கள் 2005 மாநிலத்தில் இருந்தேன், இறுதி யுத்த காலத்தில் இருந்தேன். இந்த கோட்டாபா ராஜபக்சே இதைவிட பலமாக எதையும் செய்யக்கூடிய அளவில் பாதுகாப்பு செயலாளர் காலகட்டத்திலே நாங்கள் துணிந்து எதிர்த்தோம். அதை அடுத்து இந்த ஏனைய சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகளின் அடிப்படையிலே இந்த 2000 காலகட்டத்திலே இந்த 20 வந்த பொழுது எதிர்த்தார்கள். படிப்படியாக எதிர்ப்பு வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படி வேறு வழி இல்லாமல் இந்த ராஜபக்சே குடும்பமே, அந்த பிரதமரே மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தின் மூத்த தலைவரே, மூத்த சகோதரரே, நாங்கள் வாபஸ் வாங்கி கொண்டு சொல்கிறார் என்றால் படிப்படியாக ராஜபக்சே குடும்பத்தின் வீழ்ச்சியை பாருங்கள், ராஜபக்சே ஆட்சியின் வீழ்ச்சியை பாருங்கள். ஒரு ராஜகுமார குடும்பத்தை போல, ராஜ குடும்பத்தை போல மகாராஜா இருந்தார், மகாராணி இருந்தார், மகாராஜாவின் சகோதரர்கள் இருந்தார்கள், அவர் ராஜகுமாரர்கள் இளவரசர்கள் இருந்தார்கள், அரச குடும்பம் இருந்தது, அரண்மனை இருந்தது. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இன்று அவர் சொந்த மக்களாலே எள்ளி நகையாடி வார்த்தையிலே பகிரங்க தலங்களிலே பேச முடியாத அளவுக்கு தூசண வார்த்தைகளாலே திட்டி தீர்க்கப்படும் அளவுக்கு இன்று வீழ்ந்து போய்விட்டார்கள் கிடக்கின்றது. இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அவர் உடனடியாக ராஜினாமா செய்து போகாமருக்கு காரணம் வேறொன்றும் அல்ல, போவது இடமில்லை. எங்கே போவது? அங்கே ஐரோப்பாவுக்கு வருவதா, அமெரிக்காவுக்கு போவதா, ஆஸ்திரேலியாவுக்கு போவதா, இந்தியாவுக்கு போவதா? ஜனநாயக நாடுகள் எங்கேயும் போக முடியாது. ஆக அவர்களால் விரும்பினால் சீனாவுக்கு போகலாம், பர்மாவுக்கு போகலாம், வடகொரியாவுக்கு போகலாம். ஒரு ராணுவ ஆட்சி அல்ல, ஜனநாயக மற்ற ஆட்சி நாடுகளில் சென்று வாழலாம். அங்கே செல்ல முடியாதவர்களால் சொத்துக்கள் எல்லாம் அங்கே இல்லை, வெளிநாடு சொத்துக்கள் எல்லாம் அங்கே இல்லை, அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தான் இருக்கின்றன. ஆக அங்கே சென்றால் நிம்மதியாக வாழ முடியாது. ஜனநாயக நாடுகள் இந்த நாட்டிலே தவறு நிகழ்ந்திருந்தாலும் கூட, குற்றம் நிகழ்ந்திருந்தாலும் கூட, அந்த அடிப்படையான வழக்குகள் தொடரப்பட்டால் வழக்குகளுக்கு பதிலை அந்த நாட்டில் சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த நாடுகளிலே சட்டமாக இருக்கின்றது. அண்மையில் அமெரிக்காவில் அப்படி, ஐரோப்பாவில் அப்படித்தான். ஆகவே தப்ப முடியாது, ஒரு நன்றாக தெரியும். ஆகவே தான் முடியாது, வேறு வழி இல்லாமல் தாக்குப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். பதவியை விட்டு போய்விட்டால் இருக்கும் கொஞ்சம் குறைந்தபட்ச பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்ற அச்சம் பயம் அவர்களை வாட்டுகிறது. தமிழர்களை மிரட்டி பணிய வைத்து கொலை செய்து காணாமல் அடிக்கப்பட்டு என்னென்ன அநியாயங்கள் செய்தார்களோ அதே அநியாயங்கள், அதே உணர்வுகளை இப்பொழுது அவர்கள் வேறு வழி இல்லாமல் தாமே உணர வேண்டிய, தங்கள் மக்கள் மத்தியில் இருந்து மக்கள் மூலமாக உணர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என்றால் இதான் வினை தர்மணியா இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இலங்கை நாடாளுமன்றத்தில் 20 சட்ட திருத்தத்தை நீக்கி 21 சட்ட திருத்தம் கொண்டு வருவதிலும் ஜனாதிபதிக்கு எதிரான அதிகாரங்கள் பறிப்பதை நாடாளுமன்றத்தினூடாக ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வருவதிலும் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கின்றதா, அல்லது நிலையியல் கட்டளை சட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றது? சிக்கல் கிடையாது. உண்மையிலே இலங்கை அரசியலமைப்பு இன்றைய அரசியலமைப்பை 20 முறை திருத்தப்பட்டு விட்டது. ஆக 20 திருத்தங்கள் நடந்து விட்டன. இனிமேல் வர எந்த திருத்தம்? 21 திருத்தம் தான், அதான் 21 திருத்தம் சொல்கிறோம். 21 திருத்தம் தொடர்பான ஒரு சட்ட வரைவை எங்களது கட்சி தமிழ்ப்போ கூட்டணி பங்காளியாக இருக்கக்கூடிய, தமிழ் முற்போக்கு பங்காளியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணி, சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான கூட்டணி சபாநாயகரிடம் வழங்கிவிட்டது. அதே போல அரசு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஏனைய குழுக்களும் கூட தங்கள் சார்பாக ஒரு வரவை கொடுத்திருக்கின்றார்கள். இதேவேளையிலே பிரதமர் அவர் சார்பிலேயே ஒரு வரவை தயாரித்து அந்த வரவை அமைச்சரவையிலே சமர்ப்பித்து சம்மதம் பெற்றுவிட்டதாக சொல்கிறார்கள். ஆகவே எந்த வரைபாடும் பிரச்சனை இல்லை. 20 அகற்றப்பட வேண்டும், 20 அகற்றப்படுவது என்று பிரதமர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் இருபது அகற்றப்படுமாக இருந்தால் நடைமுறையில் இருக்கின்ற ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்ற நாட்களில் இருந்து அவை முற்றுமுழுதாக நீக்கப்படுமா? இல்லை, 20 பதிலாக இதுவரை 20 அகற்றிவிட்டு 21 திருத்தமாக அதுக்குள்ளே உள்ளடக்கமா 20 கடந்த 20 திருத்தத்தை கொண்டு வரப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அதுக்கு முன்னால் 10 திருத்தம் இருந்தது. அதில் தான் அதிகாரங்களை குறைத்திருந்தோம் எங்களது நல்லாட்சி காலகட்டத்திலே. அந்த சரத்துகளை இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதிலையும் கூட சில சரத்துகள் மிக அதிகமான முறையிலே ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கிறது, சில அளவோடு குறைக்கிறது. அது எப்படி என்று இப்ப பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் கூடக்கூடிய பாராளுமன்றத்தைத்தான் கூடி பேச வேண்டும். எந்த வரைபாடு தான் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரை முழுமையாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம். ஆனால் அரசாங்கமும் சரி, அரசாங்கம் வெளியே வந்த குழுக்களும் சரி, முழுமையாக அகற்ற வேண்டாம். ஆனால் ஜனாதிபதி அதிகாரங்களை கட்டுப்படுத்துவோம், வெற்றி எடுப்போம் என்று சொல்கிறார்கள். 19 என்ற அடிப்படையில் செய்வோம் என்று சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படி இருந்தாலும் கூட கோட்டாபா ராஜபக்சே அதிகாரங்கள் வெட்டி குறைக்கப்படத்தான் போகின்றன. ஆகவே எதிர்கட்சி என்ற முறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தனிநபர் பிரேரணை,
பிரைவேட் மெம்பர் மிஷனா கொண்டு வரவே, அது கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற சம்பிரதாயங்கள் அடிப்படையில் பல்வேறு தடைகள் இருக்கின்றன. நடைமுறை சாத்தியமான பிரச்சனை அது, அது மூலம் பல சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர விரும்புமானால் அரசாங்க அமைச்சரவையிலே அதை சம்பந்தப்பட்டுவிட்டால் உடனடியாக பாராளுமன்றத்தின் இணைய சட்டங்களை தவிர்த்து வைத்து தள்ளி வைத்து விட்டு கொண்டாடலாம். அப்படி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவோம். நான் கொண்டு கொண்டு ஒன்று வாரங்கள் சொல்கிறோம், நாங்கள் கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, இந்த இருவாதத்தை அகற்றப்பட வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்படி ஒரு குறைபாடு சொல்லப்படுகின்றது. 19 திருத்தச் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட போது அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய பதவி காலங்களில் ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் அப்படியே இருந்து புதிதாக நியமிக்கப்படுகின்ற ஜனாதிபதியே இவற்றின் அனைத்து விடயங்களுக்கும் உள்வாங்கப்படுவார் என்கின்ற ஒரு குறைபாடே இன்று இருக்கக்கூடிய அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு காரணம் என்று ஒரு விமர்சன ரீதியாக கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? அப்படி அப்படி இருந்தது. ஆனால் அது காரணம், 19 திருத்தத்தை நாங்கள் அந்த காலத்தில் கொண்டு வந்த பொழுது எல்லா ஜனாதிபதிகளுக்கும், அன்றைய ஜனாதிபதி உட்பட எல்லா ஜனாதிபதிகளுக்கும், அன்றைய பதவியில் இருந்த மைத்ரிபால சிறிசேனா உட்பட இனிமேல் வரக்கூடிய ஜனாதிபதி எல்லோருக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தோம். ஆனாலும் கூட கொண்டு வந்த பிறகு அன்றைய மைத்ரிபால சிறிசேனா கட்சியை சார்ந்த சிலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில மைத்ரிபால சிறிசேனா பதவியில் இருக்கும் வரைக்கும் அவர் சில அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அதையடுத்து அந்த திருத்தங்கள் எல்லாம் நாங்கள் நடைமுறையாக்கப்பட வேண்டும் என்றால் பொதுஜன வாக்கெடுப்பு, சர்வஜன வாக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன காரணத்தினாலே சர்வஜன வாக்கெடுப்பு செல்லக்கூடிய சாத்தியம் அன்று இல்லாத காரணத்தினால் உடனடியாக செய்ய முடியாது, கால தாமதமாக காரணத்தினாலே அது அதையும் கருத்தில் கொண்டு தான் சில பத்தொன்பது அரசு அசல் சரத்துகள் வாபஸ் பெறப்பட்டன. அது நடைமுறை சாத்தியமான விஷயம், வழி இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு அன்று இன்று போலத்தான் இன்று 40-45 பேர் போல எங்களுக்கு தரப்பிலே பாராட்டுப்படாக இருக்கின்றார். அது பெரும்பான்மை அல்ல, அன்றும் அப்படித்தான் இருந்தது. காரணத்தினாலே உடன்படி வழி வந்தது. ஆனா எங்கள் கொள்கிறது நிலைப்பாடு மூலமே அகற்றப்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது கோட்டாபய ராஜபக்ச என்ற ஜனாதிபதிக்காக மாத்திரம் விசேடமாக சில தலைகள் விட்டுக் கொடுக்கப்பட்டு ஏனைய இன்மேல் புதிதாக இருக்கும் ஜனாதிபதிக்குத்தான் அந்த அதிகாரங்கள் விட்டு குறைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உடன்பட மாட்டோம். தெளிவாக இருக்கின்றோம். உண்மையை அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களது கூட்டணி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட எங்களை எல்லாம் அரசாங்கத்தில் பங்கெடுங்கள், அமைச்சர் பொறுப்புகளை பெற்றுக் கொள்ளுங்கள், இடைக்கால அரசியலே பங்காளி ஆகுங்கள், அது தலைமை தாங்கி நடத்துங்கள் என்ற கோரிக்கை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பிரதமர் ஜனாதிபதி மற்றும் பலரால் விடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்ற சற்று நேரத்துக்கு முன்னாலே கூட ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு, எனது உதவியாளருக்கு வந்து எனக்கு ஒரு ஜனாதிபதி கடிதம் அனுப்புகின்றார், கடிதம் அனுப்புவதற்கான சரியான நேரடியான விலாசம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதே போல எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சொல்லியிருப்பார்கள். ஆகவே அதில் என்ன கடிதத்தில் என்ன சொல்லப்படுகிறது எனக்கு தெரியாது, என்ன எதுக்கு கடிதம் அனுப்புகிறார் தெரியாது. ஒருவேளை எல்லோரும் வந்து இடைக்கால அரசியலை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பாக இருக்கலாம், பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட நாங்கள் இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சர்வ அதிகாரங்களுடன் 28 அதிகாரங்களுடன் தலைமை பதவியில் இருக்கும் வேளையிலே அதுக்குள்ளே சென்று நாங்கள் பிரதம பதவியை பெற்று இடைக்கால அரசை அமைத்து அவரது பாவங்களை நாங்கள் பங்கு போட்டுக் கொள்ள தயாராக இல்லை என்று தெளிவாக கூறியிருக்கின்றோம். நாங்கள் இருக்கின்றோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மனோகணேசனின் உதவியையும் நாடி இருக்கின்றார்கள். இல்லை, ஆம், எல்லோரும் எனது உதவி மட்டுமல்ல நினைக்கின்றேன், எனக்கு பேசினார்கள். அதே போல் எல்லோரும் கட்சி தலைவர்கள் பேசியிருப்பார்கள், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கின்றேன். எப்படி இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஏனென்றால் இன்னொரு யோசனை இருக்கிறது பாருங்கள், இடைக்கால அரசின் அமைச்சரவை ஒரு புறம் இருக்க அதுக்கு அப்பால் பட்ட நிலையிலே தேசிய நிர்வாக சபை நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் என்ற கவுன்சிலை உருவாக்கி அதிலே கட்சி தலைவர்கள் எல்லாம் இடம்பெற்று அதன் கீழே அதற்கு அதன் கண்காணிப்பு கீழே இந்த இடைக்கால அமைச்சரவை நடத்தி அதன் மூலமாக நாங்கள் இன்னும் ஒரு வருடத்துக்காவது இந்த நாட்டு ஸ்திர நிலை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்குள்ளே 21 திருத்தத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி அதிகாரங்கள் குறைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதுக்கு பிறகு நிச்சயமாக புதிய மக்களானை நோக்கி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் செல்வோம். அதுதான் எங்களது ஒரு ரோட்மேப்பாக விமல் வீரவன்ச வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிரதமர் பதவியிலிருந்து நீங்கள் விலகி விடுங்கள், நீங்கள் அந்த ஆசனத்தை அலங்கரிக்க வேண்டாம், நாங்கள் புதியவர் ஒருவரை நியமிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் என்று இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பதாதைகளையே நீங்கள் தாங்கி இருந்தீர்கள், நான் இல்லாவிட்டால் இந்த கூட்டணி இல்லை, அந்த பிரதமர் பதவியை அவர் விலக மாட்டேன் என்று கூறுவதற்கும் இப்போது இந்த கருத்துக்களை கணிசமான ஒரு யுத்த களம் போன்று பாவிப்பதற்கும் என்ன காரணம்? இல்லை, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டுவிட்டது. அது பகிரங்கமாக தெரிகிறது, வெள்ளடி மலையாக தெரிகிறது. இப்பொழுது சகோதரர்கள் ஐக்கியமாக ஒற்றுமையாக பல்லாண்டு காலம் இருந்த சகோதரர்கள் மத்தியிலே பிளவு ஏற்பட்டுவிட்டது. பிரசில் ராஜபக்ச காணாமல் போய்விட்டார், அது உண்மை நிகழ்வு. இப்பொழுது கோட்டாபய தரப்பிலே
பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த விலக வேண்டும், தனக்கு தோதான ஒருவர் பிரதமர் நியமித்துக் கொள்கிறேன் என்ற செய்தி மகிந்தக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மகிந்த நிராகரித்து விட்டார் அதை. அதுபோல் மகிந்த ராஜபக்சே தரப்பில் இருந்து கோட்டாப ராஜபக்சே நீங்கள் விலகி செல்லுங்கள், நான் உங்களுக்கு பதிலாக ஜனாதிபதி ஆகின்றேன், பிரதமர் பதவியில் இருப்போம் ஜனாதிபதி ஆகலாம் ஆகின்றேன் என்று ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அவரும் அதை நிராகரித்து விட்டார். ஆகவே சகோதர மத்திய முரண்பாடு இருக்கின்றது. அவர்கள் அவர்களது கட்சி அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி என்ற கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பேரம் பேசி பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் பார்க்கின்றோம், வேடிக்கை பார்க்கின்றோம். அது நடந்தது. அதுக்கு அப்பாற்பட்ட முறையிலே விமல் வீரவன்ச உத்தியகமன் பில போன்ற பலர்கள் நேரடியாக அந்த கட்சி சாராதவர்கள் அங்கிருந்து விலகி வந்து வேறு கட்சியாக வேறு குழுவாக வரம்படுத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இன்றைய நெருக்கடி நிலைமை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு அப்பாற்பட்ட முறையிலே பொருளாதார பிரச்சனை கழுத்தை போட்டு நெருக்கின்றது. இன்னும் சில வாரங்களுக்கு ரெண்டு வாரங்களுக்குள்ளே இலங்கை நிலைமை படுமோசமா போய்விடும் என்று எதிர்பார்ப்பு எதிர்குரல் கூறப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நிதி நிறுவனங்களாலும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப இது வெளிநாட்டுக்கு சென்ற சர்வதேச நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிதியமைச்சர் அலிசாபரி வந்திருக்கின்றார். அவர் வந்த பிறகு அவர் பாராளுமன்ற அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்றம் கடந்த காலத்தில் எங்களுக்கு நிதியமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு இந்த மக்களினுடைய வேதனை தெரிகின்றதா? அவர் தமிழ் பேசக்கூடியவர், நீங்களும் அவரோடு சரளமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கும். அவர் என்ன மனநிலையில் இருக்கின்றார்? இந்த பதவியை அவர் எடுத்ததனுடைய காரணம் என்ன? அவரால் இவற்றையெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றதா? இல்லை, இப்பொழுது நிதியமைச்சர் அலிசாபரி முதலிலே மக்களால் வாக்களி தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல, தேசிய பட்டியலிலே உள்வாங்கப்பட்டவர். கடந்த காலங்களிலே கோட்டாப ராஜபக்சே அவரது தனிப்பட்ட வழக்குகள் எல்லாம் சந்தித்த வழக்கில் கோட்டாப ராஜபக்சே சார்பாக ஆஜராகி செயல்பட்டவர். தனிப்பட்ட நட்பு இருக்கின்ற காரணத்தில் நம்பிக்கையுடன் அவரை கோட்டாப ராஜபக்சே நிதியமைச்சராக நியமித்தார். இப்பொழுது நிதியமைச்சர் நியமித்திருக்கின்றார் அளவுதான். ஏன்னா நிதியமைச்சர் பதவியை ஏற்பதற்கு இங்கு யாருமே இல்லை, யாருமே தயாராக இல்லை காரணத்தினால் விட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அலிசபரி மீது பாரி குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு மக்களானவரிடம் வந்தவர் அல்ல, தனக்கு இடத்து செய்கிறார் நினைக்கின்றேன். ஆகவே அவர் தமிழராக தமிழ் பேசுபவராக இருந்தாலும் கூட தமிழ் பேசுபவராக இருந்தால்தான் இன்றைய மக்களின் சோக நிலை நெருக்கடி நிலைமை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. இன்று தமிழ் பேசுகின்ற மக்கள், சிங்களம் பேசுகின்ற மக்கள், ஆங்கிலம் பேசுகின்ற மக்கள், எல்லா இளைஞர்களுக்கும் ஒட்டுமொத்தமான முறையில் இந்த நெருக்கடி நிலைமை அவங்க கழுத்தை நெருக்கிக் கொண்டிருந்த காரணத்தினாலே இளைஞர் ஆனால் எவருக்கும் தெரிய வேண்டும். இலங்கையிலே செயல்படக்கூடிய வெளிநாடு தூதர்களுக்கும் நன்றாக தெரியும் இளைஞர் நிலைமை. ஆகவே இது பெரிய விஷயம் அல்ல. ஆகவே பெரிய விஷயம் என்னென்றால் தெரிந்து கொள்ள முடியாத மறைக்கப்படும் அளவுக்கு பெரிய விஷயம் அல்ல, எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அலிசபரி வந்தவுடன் தான் அவரை பேச்சு அவர் நடத்தி பேச்சுவதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிதியமைச்சர் என்ற வலிமையா இருக்கக்கூடிய நபரை பதவியாக அலங்கரித்த வரலாறு கொண்ட நபர்கள் எவருமே இன்று நிதியமைச்சர் பதவியை பொறுப்பேற்க தயாராக இல்லாத காரணத்தினாலே தான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே ஆரம்பத்திலே இந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்ட பொழுது சில தினங்களுக்குள்ளே அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அவர் மீண்டும் கோட்டாப ராஜபக்சே வலியுறுத்தி வர பதவியேற்றுக் கொள்ள வைத்திருப்பதை பார்த்தால் வேறு அங்கு யாரும் இல்லை எடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு வங்குரோத்து நிலைமை அடைந்து விட்டது இந்த கோட்டாப ராஜபக்சே அரசாங்கம். அது மட்டுமல்ல, சர்வதேச நாணய நிதியோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆக வேண்டும். அது பல வருடங்களாக சொல்லி இருந்தோம் நாங்கள், சொல்ல இவர் தூக்கி இருந்து அது நிராகரித்துக் கொண்டு இருந்தார்கள். ஒரு வருடத்துக்கு முன்னாடி சொல்லணும் நாங்கள், செய்யவில்லை இவர்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிதியத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் நான் நிதியமைச்சர் இருக்க வேண்டும், நிதியமைச்சர் இல்லாமல் பேச முடியாது. ஆகவே தான் அவர் வேறு வழி இல்லாமல் அவர் அந்த பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் நினைக்கின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பங்காளி கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜ கருணா ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். விடுதலை புலிகளின் தலைவர் இருந்திருந்தால் கூட நாடு இப்படியொரு மோசமான நிலையை அடைந்திருக்காது என்று நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏன் இதை கேட்கின்றேன் என்று சொன்னால், விடுதலை புலிகளின் தலைவரை நான் நினைக்கின்றேன், இப்போது இருக்கின்றவர்கள் நான் வலிமையாக உங்களிடம் கூறுகின்ற விடயம், சந்தித்த அதிகமானவர்களுள் நீங்களும் ஒரு முதன்மையானவர். அந்த வகையில் உங்களுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு விடுதலை புலிகளின் தலைவரை எப்படி தெரியுமோ தெரியாது, படங்கள் வாயிலாக அறிந்திருக்கலாம், அவருடைய இந்த கருத்து என்ன விடயம் இந்த உங்களால் இந்த விடயத்தோடு ஊகிக்க முடிகின்றது? இல்லை, தமிழரசு இது எல்லாம் இவர்களை விரக்தி நிலைமை காட்டுகிறது. அதன் அர்த்தம் விடுதலை புலிகளின் தலைவரை இவர்கள் ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள் என்றெல்லாம் அப்படி அல்ல. இப்படி இலங்கையிலே பாருங்கள், சில சந்தர்ப்பங்களிலே பல பொதுமக்கள் மத்தியிலே ஊடகங்கள் சென்று கேட்கும் பொழுது அநியாயம் எங்கள் நாட்டை விட்டுவிட்டு பிரித்தானியர்கள் போய்விட்டார்கள், வெள்ளைக்காரர்கள் போய்விட்டார்கள், சுதந்திரம் தந்துவிட்டு போய்விட்டார்கள், அவர் போயிருக்கக்கூடாது, இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன் அர்த்தம் என்ன? மீண்டும் வெள்ளைக்காரர்களை பிரித்தானியர்கள் அழைத்து நாளை அவர்களிடம் கையளிக்க முடியுமா? அப்படி அல்ல. இதன் விரக்தி நிலைமை வெளிப்பாடு. ஆகவே தான் இப்பொழுது விடுதலை புலி தலைவரையும் பற்றியும் அடிக்கடி ஆங்காங்கே பலர் பேசுகிறார்கள். இதெல்லாம் விரக்தி நிலை வழிபாடு. இதெல்லாம் நாங்கள் சீரியஸாக பெருசாக எடுக்க தேவையில்லை. இதை இவர்கள் தான் இவர் இந்த நீங்க சொன்ன அந்த எங்களுக்கு கூட்டணி சார்ந்த அவரா இருக்கலாம், அல்லது இப்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களா இருக்கலாம், அரசியல்வாதிகளா இருக்கலாம், எல்லா சிங்கள அரசியல்வாதிகளுமே விடுதலை புலிகளையும் தமிழ் போராளிகளையும் திட்டி தீர்த்தவர்கள் தானே.
திட்டு தீர்த்தவர்கள் தானே. தமிழர்களுக்கு நியாயம் வழங்க மறுத்த காரணத்தினாலேதான் இத்தனை நிகழ்ந்தது. தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது. தேசிய இன பிரச்சனை ஏன் இருக்கின்றது என்றால் தமிழர்கள் நியாயம் வழங்கப்படவில்லை. தமிழர்கள் உரிமையான உரித்தான நியாயத்தை வழங்க மறுத்தார்கள். ஆகவே தான் விடுதலை பள்ளிகளும் உட்பட போராளிகள் எல்லாரும் வேறு வழி இல்லாமல் ஜனநாயக வழிமுறைகளும் தோல்வி அடைந்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் தமிழ் போராளிகள் ஆயுதம் தூக்கினார்கள். அதனால் தள்ளப்பட்டார்கள். அது எங்கே சொல்வேன் நான், அது மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. இவரும் பலவந்தமாக மனநோயாளர்களாக மாறி ஆயுதம் தூக்கவில்லை. அது தூக்கிய காரணத்தினால்தான் இத்தனை இருந்தது. இத்தனை விழுந்த காரணத்தினாலே தான் நாடு பாதாள பாதாளத்தில் விழுந்தது. அது மட்டுமல்ல, இத்த வெற்றி காரணமாகத்தான் துட்டகேமன் ஒரு அவதாரம் என்ற ஒரு 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 பட்டத்தை தானாகவே கோட்டாபு ராஜபக்ச உட்பட ராஜபக்ச குடும்பம் பெற்றார்கள். ஆகவே தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இன்று நாடு இந்த அளவுக்கு நெருக்கடி நிற்கின்றது என்றால் அதுக்கு அடிப்படை காரணம், மூல காரணம் தேடி 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 பார்ப்போமானால் வேறு காரணம் அல்ல, தமிழர்களுக்கு நியாயம் வழங்க மறுத்தீர்கள் நீங்கள், முட்டாள்தனமாக மறுத்தீர்கள் நீங்கள், கொடுங்கோலாட்சி நடத்தினீர்கள் நீங்கள். 56 இருந்து திரும்ப திரும்ப தமிழர்கள் தந்தை செல்வா பண்டாரநாயக்கவுடன் டட்லி சேனநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார், ஒப்பந்தம் செய்தார், ஒப்பந்தம் கிழித்து எறிந்தீர்கள். 83 கலவரம் செய்தீர்கள், 77 கலவரம் செய்தீர்கள், எங்கள் மக்கள் கொண்டு வளர்த்தீர்கள். அது பிறகு பல பேர் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள். பண்டார சந்திரிகா பண்டாரநாயக்க ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தம் கொண்டு வரப்பொழுது ரணில் விக்ரமசிங்க இன்று புகழ் ரணில் விக்ரமசிங்க நெருப்பு தெரித்தார். அதை பிறகு ரணில் விக்ரமசிங்க விடுதலை பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான திட்டம் கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றத்தை கலந்து விட்டார் சந்திரிகா பண்டாரநாயக்க. உங்கள் அரசியல் போட்டி காரணமாக தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படாத முறையில் இழுத்தடித்தீர்கள். அதுதான் வேறு வழி இல்லாமல் அந்த நிலைமைத்தான் இத்தத்தை கொண்டு சென்றது உங்களை. இது நடந்தது. அதனால் தான் இப்பொழுது நீங்கள் உங்கள் மத்தியிலே ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு பிரதேச சபை, ஒரு டவுன் கவுன்சில் கூட தலைவராக இருந்து அனுபவம் இல்லாத ஒரு நபரை முட்டாளை அடிமுட்டாளை படுமுட்டாளை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆகிவிட்டு இப்பொழுது திண்டாடுகிறீர்கள். ஆகவே இதையிட்டு நாங்கள் நீங்கள் எங்களுக்கு அநீதி அளித்தீர்கள் தானே. ஆகவே நீங்கள் நல்ல பாடுபடுங்கள், இன்பப்படுங்கள், துயரப்படுங்கள் என்று நாங்கள் ஒதுக்கி இருக்கவில்லை. தமிழர்களாக நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் மனது பெருந்தன்மை, எங்கள் பெரிய மனது எங்களுக்கு பெருந்தன்மையாக இருக்கின்ற நாங்கள் இல்லை. அன்றை நீங்கள் தவறு செய்தீர்கள், அதை மறக்க மாட்டோம், ஆனால் மன்னிப்போம், மறக்க மாட்டோம் ஆனால் மன்னிப்போம் என்று சொல்லி நாங்கள் சிங்கள மக்களோட கரம் கோர்த்து கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக எனக்கு அது சொல்வதற்கான வேறு எவரை விட அந்த அதிகமான உரிமை இருப்பதா இன்னைக்கு அந்த மனநிலையோடு தான் திரு மனோகணேசன் அவர்கள் கொழும்பில் நிற்கின்றார். காணாமல் போனவர்களுடைய போராட்டங்களில் நீங்கள் கூறிய அத்தனை காயங்களோடும் பல்வேறுபட்ட விதங்களில் தொடர்புபட்ட அவர் இன்று மக்களோடு அந்த களமுனையில் நிற்கின்றார். அமெரிக்க புதிதாக நியமிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய தூதுவரை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா இந்த விடயத்தை மேற்குலகு எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றது, அவருடைய சந்திப்பின் போது அவருடைய கருத்துக்கள் இந்த விடயங்களில் எப்படி ஜூலி சங் அவர் ஒரு வழியிலே எங்களுக்கு நாங்கள் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம், அவர் அமெரிக்க தூதுவராக இருந்தாலும் கூட அமெரிக்கர்தான். அவர் ஒரு கொரிய வம்சாவளி, தென்கொரிய வம்சாவளி அமெரிக்கர், கொரியாவில் தான் பிறந்தார். இப்பொழுது கொரியாவை இருந்து அமெரிக்க குடியேறி வாழ்ந்து அமெரிக்கராக மாறி அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு சென்று இப்பொழுது தூதுவராக வந்திருக்கின்றார். அவர் அமெரிக்காவின் பன்மைத்தன்மை, பல இனங்கள், பல மொழிகள் பேசப்படும், பல இனங்கள் வாழும், பல மதங்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு பன்மைத்தன்மை அந்த அந்த நாட்டின் அந்த அமெரிக்கான் மிகப்பெரிய பெருமை. அமெரிக்கான் பல குறைபாடுகள் இருந்தாலும் கூட பெருமையான விஷயம் அதுதான். அந்த பெருமையின் அடையாளமாகத்தான் அவர் அங்கே வந்திருக்கின்றார். அவர் கண்டவுடன் நான் கடந்தவன் சந்தித்தேன். கண்டவுடனே சொன்னேன், ஜூலி நீங்கள் ஒரு பன்மை அமெரிக்காவின் அமெரிக்க டைவர்சிட்டி, யுவர் எக்ஸாம்பிள், யுவர் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் அமெரிக்கன் டைவர்சிட்டி என்று சொன்னேன். உண்மை அது. ஆகவே அதை மகிழ்ந்தார், அதை பற்றி விளாவரியா பேசினார். ஆகவே இன்று இலங்கையிலேக்குள்ளே தமிழர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும், தமிழ் பேசும் மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக வழங்கப்படுவதற்கு அடிப்படை என்னவென்றால், நான் சொன்னது போல அந்த பன்மைத்தன்மை. இந்த நாடு, இந்த தீவு என்பது ஒரு இனத்துக்கும் ஒரு மொழிக்கும் ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தமான நாடு அல்ல. இங்க பல இனங்கள், பல மொழிகள், பல இனங்கள், மொழிகள், மதங்கள் இங்கு நிலவுகின்றன, கடைபிடிக்கப்படுகின்றன என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். நான் அது மட்டுமல்ல, சர்வதேச நாணய நிதி என்ற நிதியத்திலே, உலக நிதி ஒரு நிறுவனம், அது நிறுவனத்திலே அமெரிக்காவுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது, அதை அடுத்து ஐரோப்பாவாக இருக்கின்றது. ஆகவே அந்த நிறுவனம் வந்து இலங்கை உதவி செய்ய வேண்டும். இலங்கையின் பெரும் கடன் சுமையில் திக்குமுக்காடி இருக்கின்றது. மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அதுக்குள்ளே மார்ஜினலைஸ்ட், மிக பின்தங்கிய மக்கள், உதாரணமாக மலையை தோட்ட தொழிலாளர்கள், மலையக மக்கள் தமிழர்கள் எல்லோரும் அல்ல, தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 5 லட்சம் பேர்
மிகவும் மிகவும் பின்தங்கி, சாதாரண காலத்திலே பின்தங்கி இருந்தவர்கள் இப்படி மிகவும் பின்தங்கி இருக்கின்றார், கஷ்டப்படுகிறார்கள், உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் அதே போல கிளிநொச்சி பகுதியிலே, வன்னி பகுதியிலே பின்தங்கிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய விதவைகள் இருக்கின்றார்கள், பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. யுத்தத்தால் தொழிலா துன்பங்கள் அனுபவித்து மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல மொனராகல பக்கம் போட்டு பார்த்தால் சிங்கள மக்கள் கூட மிகவும் கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப எல்லோரும் கஷ்டம்தான், ஆனால் இதுக்குள்ளே மிகவும் கஷ்டத்தில் மிகவும் போரஸ்ட் அமாங் புவர் என்ற அந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றே நான் சொன்னது போல அவரும் அதை அந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னார். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த சர்வதேச நாணய நிதி இலங்கை உதவி செய்யும் பொழுது உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்துக்கு ஜனநாயக நிபந்தனை விதியுங்கள் என்று சொன்னேன். அதாவது குறிப்பாக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னேன். அவரை அவரோட பேசிவிட்டு வெளியே வந்து அரமணித்தாளத்துக்குள்ளே தான் ரம்புக்கடை பகுதியிலே ஒரு போராட்ட வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனடியாக கடுமையான ஒரு 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 ட்வீட் செய்தியை அந்த ஜூலி சாங் என்ற அந்த அமெரிக்க தூதர் விடுத்தார். நீ பார்த்திருப்பீர்கள், உண்மை நான் பேசியதன் ஒரு பிரதிபலனாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். அவர் உடனே தெளிவாக இருந்தார் அவர் என்றால், நாங்கள் பணம் நீங்கள் உதவி செய்வதென்றால் நிபந்தனை இல்லாமல் செய்யாதீர்கள், இந்த அரசாங்கம் சொல்லுங்கள், போராட்டக்காரர் மீது கைவிக்க கூடாது, எந்த காரணம் கழிவிக்க கூடாது. உண்மையிலேயே இந்த போராட்டக்காரர்கள் நாடு முழுக்க போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டக்காரர்கள் போராடி தெருவுக்கு வராமல் இருந்திருந்தால், தெருவுக்கு வராமல் இருந்திருந்தால் சவேந்திர சில்வா என்ற ராணுவ தளபதியை பயன்படுத்தி நாட்டுக்குள்ளே ஒரு ராணுவ ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் இருந்ததா கூட அதை அடிபடுகிறது. அது முக்கியமான செய்தி, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சவேந்திர சில்வா என்னும் ராணுவ தளபதி, முன்னாள் ராணுவத்தின் செயல்பாட்டாளர், இப்பொழுது ராணுவ தளபதியாக இருக்கின்றார். அவர் ராஜபாஸ் குடும்பத்தில் நெருங்கியவர். இவர் மூலமாக இவரை பயன்படுத்தி ஒரு ராணுவத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு ராணுவ ஆட்சி நேரடியாக வரைவாக கொண்டு வருவதற்கான திட்டம் அரசாங்கத்தில் இருந்ததாகவும், ஆனால் இந்த பொதுமக்கள் குறிப்பாக பெருந்தொகையான சிங்கள மக்கள் தெருவுக்கு வந்து போராட தொடங்கிய காரணத்தினாலே வேறு வழியெல்லாம் அரசாங்கம் சகித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மீது ராணுவ கட்டாட்சி எடுத்துவிட்டால் அது உலக ரீதியாக அரசாங்கத்தை எஞ்சிருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அந்த பேரையும் இல்லாமல் ஆக்கிவிடும், படு பாதார் தள்ளிவிடும் என்ற அஞ்சிய காரணத்தினாலே தான் ராஜபக்சே கோட்டபாய ராஜபக்சே அந்த திட்டத்தை கைவிட்டார் என்றும் ஒரு செய்தி இங்கே அடிபடுகிறது. இதை பொறுப்பட குறிவிக்க விரும்புகின்றேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட வேலைப்பழுக்கள் சிரமத்தின் மத்தியிலும் எம்மோடு இணைந்து கொண்டு இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள், மக்களினுடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்கின்றது, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி இந்த வகையில் எப்படியான மக்களோடு ஒத்துழைப்புகளை வழங்குகின்றது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஊடறுப்பு, வணக்கம் தமிழரசு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.